மாதா தொலைக்காட்சியின் இனி இதயங்களை விவிலியம் அறிவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வெல்கம் பேக் சோ முதல் வாரத்துல அன்பார்ந்தவர்களே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது வாரத்துல இன்னும் அதிகமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஸோ முதல் வாரத்தில் வந்து நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க இரண்டாவது வாரத்தில் மொத்தம் எத்தனை பேர் பங்கேற்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் மொத்த பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நான்கு முன்னூத்தி எழுபத்தி நான்குல சரியான விட எத்தனை பேர் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஒண்ணு சோ வாட்ஸ்அப் மூலியமாக முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேரும் எஸ்எம்எஸ் வாயிலாக இருபத்தி ரெண்டு பேரும் போஸ்டல் வாயிலாக ஆறு இமெயில் வாயிலாக பத்து அப்படின்னு சொல்லி ஸோ அநேக அன்பர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இரண்டாவது வாரத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தோ அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து என கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோ ஆப்ஷன் ஏ சீராக்கின் ஞானம் ஆப்ஷன் பி சபை உரையாளர் ஆப்ஷன் சி திருப்பாடல்கள் கண்டிப்பாக ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இட்ஸ் ஆப்ஷன் ஏ சீராக்கின் ஞானம் இரண்டாவது கேள்வி யாரை அடையாளப்படுத்த விலை மாதுவை திருமணம் முடிக்க கடவுள் ஒசேயா இறைவாக்கினரை பணித்தார் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஆப்ஷன் ஏ பெலிஸ்தியர் ஆப்ஷன் பி இஸ்ரேலர் ஆப்ஷன் சி புறவினத்தார் ஸோ ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் இட்ஸ் ஆப்ஷன் பி இஸ்ரேலர் ஸோ மூன்றாவது கேள்வி நாசரியத்துக்கு செல்லுங்கள் அன்னை மரியின் வழியாய் வாழ்வியல் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிய திருத்தந்தை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஆப்ஷன் ஏ திருத்தந்தை பிரான்சிஸ் ஆப்ஷன் பி திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் ஆப்ஷன் சி திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆன்சரையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் இட்ஸ் ஆப்ஷன் சி திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் இதயங்களை விவிலியம் அறிவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது வாரத்திற்கான அந்த இருபது வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்பத்துறை மேலாளர் அருட்பணி ஜெனித் சேகர் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் வெல்கம் ஃபாதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இரண்டாவது வாரம் கடந்த வாரத்தை விட இந்த வாரமும் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படிதான் சொல்லலாம் விவிலியம் அறிவோம் சார்ந்த உருவகங்களும் உருவங்களும் என்ற தலைப்பில் மாதா தொலைக்காட்சியுடைய விபிலியம் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வழியாக ஏராளமான கத்தோலிக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் எல்லாருமே விபிலியத்தை எடுத்து வாசித்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கறத வந்து என்று பார்ப்பதற்கு படிப்பதற்கு ஆழமாக இன்னும் சென்று அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இந்த இரண்டாவது வாரத்திற்கான அந்த இருபது வெற்றியாளர்களே நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் எடுக்கலாமா சேலத்திலிருந்து அந்தோனி ராஜ் அப்படிங்கிறவர் வந்து சேலம் பாராட்டுகள் அடுத்த வெற்றியாளர் யார் அப்படி பார்த்துக்கலாம் ரெண்டாவது தென்காசியிலிருந்து ஆர் எலிசபெத் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் அடுத்த மூன்றாவது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கி ஃபாஸ்டாக போயிட்டு இருக்கு ஆமா ரின்சி ஆண்ட்ரோ பெங்களூரு அப்படின்னு இருந்து ரின்சி ஆண்ட்ரோ அவர்கள் நான்காவது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி சகாயமேரி மானா மதுரை அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் ஐந்தாவது வெற்றியாளர் யார் அப்படின்னு வெற்றியாளர் பேர் பேர் எடுத்துக்கலாமா கன்னியாகுமரியில இருந்து புஷ்பம் அவர்களுக்கு வெற்றியாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து ஜான்சி மைக்கேல் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் ஏழாவது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கு தெரேசா மேரி திருத்துறை பூண்டி அவங்க அவர்கள் சிறப்பான பாராட்டுகள் எட்டாவது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கி இருந்து அறிவழகன் அப்படிங்கிறவங்க பங்கேற்று அவங்கள சிறப்பான பாராட்டுகள் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒன்பதாவது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கே விண்மலர் அவர்கள் சிறப்பானீங்க பத்தாவது வெற்றியாளர் யாருன்னா ஊட்டியில இருந்து நிர்மலா ஆரோக்கிய மேரி அவர்கள் சிறப்பான பாராட்டுகள் அடுத்த பத்து பேர்லாமா அடுத்த பத்து அடுத்த பத்து பதினொன்றாவது வெற்றியாளர் யார் அப்படின்னா திருநெல்வேலியில இருந்து ஜெய பொன்ராஜ் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அதுக்கு பிறகு பனிரெண்டாவது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கு காரைக்கால இருந்து ஜாக்லின் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் பதிமூன்றாவது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பிலோமீனா அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் பாராட்டுகள் பதினான்காவது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலிருந்து அஸ்வின் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் பதினைந்தாவது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசூர்ல இருந்து பிரின்சி கலா அவர்கள் சிறப்பான பாராட்டுகள் பதினாறாவது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெசிந்தா ஜான்ரோஸ் திருநிந்தையூர் அவள் அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இருந்து அம்மாள் கனகராஜ் அவர்கள் சிறப்பான பாராட்டுகள் பதினெட்டாவது வெற்றியாளர் யார் அப்படின்னா ஆத்தூர்ல இருந்து தேன்மொழி அவர்கள் சிறப்பான பாராட்டுகள் அதுக்கு பிறகு பத்தொன்பதாவது வெற்றியாளர் யார் அப்படின்னா ஈரோல இருந்து எவாஞ்சலின் ரெஜில் அவர்கள் சிறப்பான பாராட்டுகள் இரண்டாவது வாரத்துக்கான கடைசி வெற்றியாளர் யார் அப்படின்னு பாத்துக்கலாம் வேம்பார் வேம்பார்ல இருந்து ரெனிமிக்ஸ்லின் அவங்களுக்கு சிறப்பான பாராட்டல் குறிப்பாக என்ன அப்படின்னா நிறைய பேர் இறக்குறைய முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து சரியான விடையை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அதனால் அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பரிசு கிடைத்தவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் அப்படி இல்லை யாரெல்லாம் ஆர்வம் கொண்டு விவிலியத்தை வாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அவர்கள் மட்டுமல்ல வாசித்து அதை வாழ்வாக்குபவர்கள் இன்னும் பேறு பெற்றவர்கள்

ஒவ்வொரு வாரமும் இந்த நான்கு வாரமும் சரியான விடையை எழுதி அனுப்பி உங்களுடைய குழுக்களில் வரல அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேணாம் மாதா தொலைக்காட்சி வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது அன்புகளே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்